ஒரே தேவை. யோக மார்க்கத்தில் இருப்பது என்று நான் எதை சொல்லுகிறேன் என்றால், தெய்வத்துடன் ஒன்றியிருப்பதொன்றே அர்த்தமுள்ள வாழ்க்கையாகும் என்ற உணர்வில் இருப்பதுதான். நமது ஆர்வத்தின் குறிக்கோளெல்லாம் இந்த ஒன்றே ஒன்றுதான். தெய்வத்துடன் ஒன்றியிருக்கும் வாழ்க்கை ஒன்றுதான் வாழத் தகுந்தது. மற்ற எந்த விஷயத்திற்கும் ஒரு மதிப்பும் இல்லை. தியாகம் செய்ய வேண்டியது என்று எதுவும் இல்லை. எந்த ஆசையுமே இல்லாத போது எதை தியாகம் செய்வது? தெய்வத்துடன் ஒன்றியிருப்பது வாழ்வின் குறிக்கோளாக இல்லாத பட்சத்தில் ஒருவன் இன்னும் யோக மார்க்கத்தில் காலடி எடுத்து வைக்கவில்லை என்றுதான் சொல்வேன். நமது குறிக்கோள், நாம் உண்மையாக சாதிக்க வேண்டியது, நமது இறுதி நிறைவு என்னவென்றால், தெய்வ தொடர்பு இன்றி எதையுமே செய்ய முடியாது என்ற உணர்வை, நிலையை அடைவதுதான். தெய்வ தொடர்பு இல்லாவிட்டால் நீ செய்வது எதற்கும் ஒரு பயனும் பொருளும் இல்லை. உனது அறிவு ஆற்றல் எல்லாமே வியர்த்தம்தான். நீ தியானம் செய்ய உட்கார்ந்திருந்தாலும் சரி, அல்லது வேறு வேளையில் ஈடுபட்டிருந்தாலும் சரி, உனக்கு வேண்டியது உணர்வு என்னும் ஒரே தேவைதான். இடையராது இறைவனை உணர்ந்து கொண்டிருக்கும் உணர்வுதான் உன்னுடைய ஒரே தேவை. பேராற்றலுடன், பேரொளியுடன், பேருண்மையுடன், இடையராது, ஒரு கணமும் இடையராது, முழுமையாக தொடர்பு கொண்டிருப்பதுதான். அது ஒன்றுதான் அர்த்தமுள்ளது. அதிமன உணர்வில் பேருவகையில் இணைந்திருப்பதுதான் பொருள் பொதிந்தது. மற்றதெல்லாம் வெறும் போலித்தனமே. வாழ்வின் சின்னஞ்சிறு இயக்கங்களும் சின்னஞ்சிறு நொடிகளும் நீ அவற்றை கவனித்து, நான் இதை தெய்வத்திற்கு அர்ப்பணித்திருக்கிறேனா என்றும், இந்த உணர்ச்சியை நான் இறைவனுக்கு ஒப்படைத்திருக்கிறேனா என்றும் கேட்கும் பொழுது, அந்த சிறிய விஷயங்கள் எல்லாமே மகத்துவம் பொருந்தியவை ஆகிவிடும். வாழ்விலே ஒவ்வொரு கணமும் இதையே நீ திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருப்பாயானால் வாழ்வே அடியோடு மாறிவிடும். முன்பு நீ கவனிக்காது விட்ட விஷயங்கள் எல்லாம் இப்போது முக்கியமான விஷயங்களாகி அதனதன் இடத்தில் பொருத்தமாக அமரும். அன்றாடம் ஓர் அரை மணி நேரம் இதற்காக செலவிட்டாலும் போதும். இது நான் தெய்வத்திற்கு அளிக்கும் காணிக்கை தானா என்று உனக்கு நீயே கேட்டுக்கொள். அற்ப விஷயங்கள் எல்லாம் அபாரமாக மாறிவிடுவதை நீயே காண்பாய். வாழ்க்கையே மிகவும் செறிவானதாக, ஒளி பொருந்தியதாக உனக்கு தோன்றும். யோக மார்க்கத்தில் அடியெடுத்து வைப்பதற்கு உறுதுணையாய் சில விஷயங்களை சொல்லுகிறேன். ஒன்று, காலையில் எழுந்தவுடன் அந்த நாளை இறைவனுக்கு அர்ப்பணித்துவிடு. நீ நினைப்பதை, நீ செய்யப்போவதை எல்லாம் ஒப்படைத்துவிடு. இரண்டு, இரவில் படுக்கப் போகும் முன் அன்றைய தினத்தை அலசிப்பார். உன்னை, உனது செயலை தெய்வத்திற்கு அர்ப்பணம் செய்வதற்கு எத்தனை முறை நீ மறந்து போனாய் என்பதை கணக்கெடுத்துப்பார். பிறகு இது போன்ற தவறு இனி நடக்கக்கூடாது என்று பிரார்த்தனை செய். இது ஒரு சிறிய தொடக்கம். இதுவே நாளடைவில் உனது சமர்ப்பண பாவனை வளர வளர, உனது கரவின்மை முழுமை அடைய அடைய நன்கு விரிவடையும்.